ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து ஒரு 4 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். 4 வாழைக்காய் நல்லா நீங்கள் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. 4 வாழைக்காய் வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. 2 கட் பண்ணி எடுத்து நம்ம அவிய போட்டால் தான் அந்த நல்லாவே அவியும். அதனால் நீங்கள் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காயை நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிட்ருக்கேன். இது வந்து அரை வேக்காடு அளவுக்கு தான் வேகணும். நம்ம ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க. அரை வேக்காடு அந்த தோல் உயிர் அளவுக்கு வெந்தால் போதுமானது. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. பொடியாக அதுவும் கூட கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு பொடிசாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அது கூடவே 1 மூடி அளவுக்கு தேங்காயை நீங்கள் திரிய வச்சுக்கிறீங்க. 1 மூடி தேங்காய் போட்டால் தான் அது வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலராக இருக்கும். அதனால் நீங்கள் வாழைக்காய் 2 பக்கம் வேகணுங்கிறக்காண்டி நல்லா அந்த வாழைக்காயை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி விடுங்க. திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி, இப்போ பார்த்தீங்கன்னா 1 வாழைக்காய் பச்சை கலராக இருக்கும், 1 வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் கலருக்கு வந்து மேலே வெந்திருக்கு, கீழ்ப்பகுதி வேகாமல் இருக்கிறனால நம்ம திருப்பி திருப்பி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து வாழைக்காயை வந்து எப்படி வெந்துச்சுன்னு பார்க்கலான்னா, நல்லா எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அமுங்கும். அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து நீங்கள் வந்து வாழைக்காய் அதுக்குள்ளே இருக்க வாழைக்காய் இந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே போட்டுக்கிறீங்க. ஏன் நம்ம கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா, அப்போ தான் வாழைக்காய் வந்து சீக்கிரமாகவே ஆறும். நம்ம அப்படியே எடுத்து வைக்கும்போது உரிச்சோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கிண்ணத்தில் தண்ணி வச்சுருந்தோம்னா சீக்கிரமே ஆறிடும். அதனால் நீங்கள் கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் அமுங்க பார்த்தீங்கன்னா அமுங்கவும் செய்யும். அது மாதிரி கிள்ளி பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து கிள்ளி வரும். அது மாதிரி இருக்கும்போது வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அது மேலே இருக்குது பார்த்தீங்களா தோல், அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தோல் எத்தனை எல்லாத்தையும் நல்லா உரிச்சிடனா தான் அந்த தோல் போயிட்டு அந்த சதப்பகுதி மட்டும் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் நம்ம நல்லா தோலை நல்லா எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த பார்த்திங்களா எப்படி உரிக்கிறோம், அது வந்து வெந்திருக்கனால அந்த தோல் வந்து நல்லா நைஸாகவே நமக்கு வந்து வந்துடும். அந்தளவுக்கு அதில் இருக்காது, நல்லா நைஸாக அது மாதிரி வந்துடும். நம்ம அந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்க எல்லா வாழைக்காயும் நம்ம எத்தனை வாழைக்காய் வச்சுருக்கோமோ அத்தனை வாழைக்காய் நம்ம பட்டுக்கலாம். நமக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கூடவும் நீங்கள் வளர்ந்து வாழைக்காய் போட்டு அவிச்சு நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு 4 வாழைக்காய் அளவுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். உரிச்சு எடுத்து வச்சு அந்த தீ இது பார்த்திங்களா, சீவுறது வந்து எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். அந்த சீவல் வச்சு நம்ம அந்த வாழைக்காயை நம்ம நல்லா கேரட்லாம் சீவோம் பார்த்திங்களா, அது மாதிரி பொடியாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். இது வெந்திருக்கனால ரொம்ப வேகணுங்கிற அவசியமும் கிடையாது. சீவுறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே நைஸாக வரும். இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சீவி எடுத்தாச்சு. அது சீவும் போது அது கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டி கட்டியாக இருக்காது, நம்ம தூளாக உடச்சி விடணும். உடச்சி விட்டால் தான் நம்ம சமைக்கும் போது ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தூள் எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுருங்க, அப்படியே கட்டியாக போடாதீங்க. அது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுடலாம், உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். அது போட்டுட்டு கடுகும் உளுந்தும் வந்து போட்டுக்கிறோங்க. கடுகு உளுந்தும் போட்டு நல்லா வெடிக்கட்டும். அந்த வெடித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அது தேவையான மிளகா வச்சுக்கோம் பார்த்திங்களா, பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட்டி அதையும் அதில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலையும் நீங்கள் வந்து அது கூட போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம வந்து அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அதோடய வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வாழைக்காய் துருவல் வந்து அதையும் நம்ம வந்து அது கூட நல்லா சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. அப்போ தான் அதோடய கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே மாறும். இந்த இது வந்து நல்ல இந்த கலர் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா மாறணும். அப்போ தான் அந்த கலரும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த மஞ்சத்தூள் வாடகை வராது. உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு சில பேருக்கு நிறையா உப்பு சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அது கூடவே
மிளகாத்தூள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தான், அது கரண்டில் கம்மியாக காமிக்கிற பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்கு, அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து போதுமான. சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரிய ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுறாதீங்க, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். நம்ம உப்புலாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறீங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் அந்த கலர் போகும். இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம், இது வந்து இங்கே தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே அந்த வேர்வை தண்ணி வடியும் பாருங்களா, அதுலேயே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுமானது. நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுக்கிறீங்க. ஏன்னா கீழே அடி பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து என்ன பண்ணால், நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு மூடி தேங்காய் நீங்கள் போடுங்க, அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த தேங்காயை நம்ம வந்து அதில் நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தேங்காயுமே அந்த மஞ்சள் கலராக கொஞ்சம் மாற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அடுப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கிறங்க, அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, அந்த தேங்காய்னால் கெட்டு போகாமல் இருக்கும். இது செய்கிறதுக்கு வாழைக்காய் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழுத்த கொஞ்சம் கூட பழுக்காத வாழைக்காயை நீங்கள் எடுங்க. கொஞ்சம் நல்லா காயாக இருக்க வாழைக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக பழுத்திருந்தால் கூட வாழைக்காய் வந்து இனிப்பு இல்லாமல் அந்த புளிப்பு சுவை மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் வந்து வாழைக்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்க வாழைக்காய் எடுத்துங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா புளிச்சது மாதிரி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு எழுதி அனுப்புங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு வந்து வந்து சேரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கமெண்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத எனக்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.